மேடையில இருந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அது பிடிக்கல. அவர் முகமே மாறி போச்சு, பயங்கரமா கோவப்பட்டு கடைசியில வந்து இந்த கூட்டணி கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாம தனியா தான் நிக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையிலான அந்த அதிமுகவை திமுக கூட கூட்டணி வைப்பார், கண்டிப்பா நடக்கும். 2014 பாஜக எங்க இருக்குன்னு இவங்க கேட்டாங்க. நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கின கட்சின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல நமக்கு பாஜக வந்து 3 MP பிடிச்சது, 18% ஓட்டு வாங்க முடிஞ்சதுன்னா அப்படியே 10 வருஷத்துக்கு பின்னாடி அண்ணாமலைன்னு ஒரு மலை இப்ப தலைமையில நிக்குது. இந்த விஷயத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டே இருக்க, நீங்க பிஜேபி தனியா நில்லுங்க, நீங்க அதிமுக திமுக கூட்டணி வச்சுட்டே போனீங்கன்னா இந்த கட்சி ஒரு காலமும் வளராது தமிழ்நாட்டுல, அதனால நீங்க தனியா நில்லுங்க, அது கம்மியான இடம் கிடைச்சாலும் சரி கம்மியான ஓட்டு கிடைச்சாலும் சரி அடுத்தடுத்த தேர்தல் அது முன்னேறும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய், வணக்கம். நாரதர் மீடியா நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்து அதில் தலைவராக இருந்து செயல்படுவதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியதாக செய்திகள் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து டெல்லி சென்ற அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை அமித்ஷா அவர்களிடம் கட்சி தலைமையிடம் கொடுத்துவிட்டு தமிழகம் திரும்பியிருக்கிறார், அடுத்த தமிழக தலைவராக வானதி சீனிவாசன் பொறுப்பேற்க இருக்கிறார் என செய்திகள்லாம் வெளியாகி வருகிறது, உண்மை என்ன? ஆமா, இது இந்த நக்கீரன் இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரியான இந்த தரங்கட்ட சில பத்திரிகைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வந்த செய்திகள் இது. உண்மையை சொல்லணும், ஒரு பத்திரிகை தர்மம்னா என்னது நடந்துச்சோ அதை நீங்க சொல்லணும், அதுக்கு உரிமை இருக்கு. இவர் இங்க இருந்து ஏதோ வந்து அந்த அமித்ஷாவை வந்து நம்ம அண்ணாமலை IPS அவர்கள் போய் சந்திக்கும் போது பக்கத்துல நின்று இவர் தான் நின்றுட்டு இருந்த மாதிரி, நக்கீரன் கோபால் இந்த வீர வெங்காயம் தான் கூட நின்ன மாதிரி இங்க வந்து பரப்பிட்டு தெரியுறாங்க. இது வந்து உள்நோக்கத்தோட, இவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், உள்நோக்கத்தோட பரப்பப்படக்கூடிய ஒரு செய்தி தான் இது, அதுல எந்த உண்மையும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது சம்பந்தமா வேற ஒரு செய்தியை சொல்லணும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஒரு உள்ளரங்கில நடந்ததுன்னு அந்த செய்தி அதை ஒத்துட்டாங்க, யாருமே வந்து நடக்கலைன்னு சொல்லல. என்ன சொன்னார் அவரு, அதிமுக கூட நம்ம கூட்டணி வைக்கிறது நம்ம கட்சியினுடைய பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு சரியில்லை, பாஜக வளரணும்னா பாஜக தலைமையில ஒரு அணி அமையணும், அதாவது தனியா நிக்கணும், அதிமுக கூட இல்லாம நம்ம தனியா பாஜக தலைமையில ஒரு அணி அமைச்சு நம்ம நின்னாதான் நம்ம கட்சி வளரும்னு சொல்லி தமிழக பாஜகவினுடைய தலைவராக திரு அண்ணாமலை நிர்வாகிகள் மட்டத்துல அவங்ககிட்ட பேசும்போது ஒரு விவாத பொருளை முன்வைக்கிறாரு, இது என்ன தப்பு இருக்கு? இந்த விஷயத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டே இருக்காரு, நீங்க பிஜேபி தனியா நில்லுங்க, நீங்க அதிமுக திமுக கூட்டணி வச்சுட்டே போனீங்கன்னா இந்த கட்சி ஒரு காலமும் வளராது தமிழ்நாட்டுல, அதனால நீங்க தனியா நில்லுங்க, அது கம்மியான இடம் கிடைச்சாலும் சரி கம்மியான ஓட்டு கிடைச்சாலும் சரி அடுத்தடுத்த தேர்தலில் அது முன்னேறும், அது இன்க்ரீஸ் ஆகும், ஆக ஆக அது வந்து ஒரு சமயத்துல நம்ம ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவு வளர முடியும், இப்படித்தான் அவர் சொல்லிட்டே இருந்தார். அவருக்கு கருத்தை அவர் சொல்லிட்டே இருந்தார். அதனால இப்ப வந்து திரு அண்ணாமலை IPS வந்து அந்த கருத்தை சொல்றாரு, அவர் ஒரு மாநில தலைவர், அவருக்கு நிர்வாகிகள்ட்ட நாம வந்து தனியா நிக்கணும்னு இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 2014 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலை ஒட்டி அந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலை நெருங்கி போறாங்க, அதுக்கு முன்னேற்பாடா கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் பாஜகவின் சார்பில் அறிவிக்கப்பட போறாரு, அறிவிச்சுட்டாரு கிட்டத்தட்ட, இங்க சென்னைக்கு வரும்போது அவர் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச நிலைமையில அவர் ஒருக்கா சென்னைக்கு வந்தார், என்ன நல்ல நினைவு இருக்கு, வந்து கமலாலயத்துல ஒரு பாஜக நிர்வாகிகள் மட்டத்துல ஒரு கூட்டம், அந்த நிர்வாகிகள்லாம் கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்ட போது ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து என்ன கருத்து, அன்னைக்கு இருந்த அன்னைக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் மாநில தலைவரா இருந்தாரு, அந்த நேரத்துல இங்க பேசின அத்தனை நிர்வாகிகளும், பெரும்பாலான நிர்வாகிகள், அத்தனைன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலான நிர்வாகிகள் என்ன கருத்தை பகிர்ந்துகிட்டாங்க அப்படின்னா, நாம வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதா நம்ம கட்சி வந்து வளரும்னு சொன்னாங்க, நிறைய சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால அண்ணா அப்ப ஜெயலலிதா இருக்காங்க. அந்த நேரத்தில் நடந்த அந்த தேர்தலை முன்னிட்டு தான் இதை நடக்குது. அந்த நேரத்துல மேடையில இருந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அது பிடிக்கல, அவர் முகமே மாறி போச்சு, பயங்கரமா கோவப்பட்டு கடைசியில வந்து இந்த கூட்டணி கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாம தனியா தான் நிக்கிறோம், நம்ம பாஜக தலைமையில ஒரு அணி அமைக்கிறோம், அதுல லைக் அதுல யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அந்த கட்சிகள் எல்லாம் உள்ள அடக்கி நம்ம ஒரு
ஒரு அணி அமைச்சு அதுதான் தேர்தலை சந்திக்கணும், அதான் சரி, நீங்க அது கூட வேலையை பாருங்கன்னு எல்லாத்தையும் துரத்தி விட்டாரு. உண்மையிலே கேளுங்க, ஏதாவது இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராவது அப்ப இருந்தவங்க இப்போ இருக்காங்க நிறைய பேர், அவங்க எல்லாம் நீங்க யாராவது முடிஞ்சுனா கேளுங்க, அவங்க இந்த கதையை சொல்லுவாங்க. இது நடந்த சம்பவம் கமலாலயத்துல நடந்த சம்பவம், திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில நடந்த ஒரு கூட்டம், அவர் மேடையில இருக்கும் போது நடந்த ஒரு விஷயம்தான். பிரதமராக இப்ப இருக்கக்கூடிய அந்த பிதா மகன் தான் அன்னைக்கு திட்டி விட்டார், நம்ம தனியா தாங்க நிக்கணும், அப்பதாங்க கட்சி வளரும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டார். அதனால தனியா நிக்கணும், நீங்க அதனால தனியா நம்ம நிப்போம், அதுக்குள்ள வேலையை பாருங்க, வீடு வீடா போய் ஓட்டு கேளுங்க, தெரு தெருவா போங்க, போய் ஓட்டு கேளுங்க, அதுக்குள்ள வேலையை தொடங்குங்கன்னு சொன்னாரு. உடனே அதுக்கு பிறகு போனாங்க. அந்த இதுக்கு பிறகுதான் நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போதைய மாநில தலைவர் தனியா ஒரு அணியை உருவாக்குங்கிற முயற்சியில இறங்கி உண்மையிலேயே அவரை பாராட்டணும். அவர் அன்னைக்கு செய்த சேவை பாஜக மிகப்பெரிய ஒரு ஒரு இதை உருவாக்குனார். பாமக, அப்புறம் தேமுதிக, அப்புறம் வந்து மதிமுக, இந்த கட்சிகள் எல்லாம் உள்ளடக்கி தமிழ்நாட்டுல ஒரு அணி அமைச்சுது, பாஜக தலைமையில ஒரு அணி அமைச்சு 18% ஓட்டு வாங்குறாரு. தமிழகம் பாஜக பாண்டிச்சேரி உட்பட ரெண்டையும் சேர்த்துதான் அவர் அமைச்சாரு. அதுல மொத்தம் 40-க்கு 3 சீட்டு கிடைச்சது, பாண்டிச்சேரி ஒண்ணு கிடைச்சது, தருமபுரி ஒரு சீட்டு பாமகவுக்கு கிடைச்சது, அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றாரு, கன்னியாகுமரி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானார். இது வரலாறு. 2014 பாஜக எங்க இருக்குன்னு இவங்க கேட்டாங்க. நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கின கட்சின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல நமக்கு பாஜக வந்து 3 MP பிடிச்சது, 18% ஓட்டு வாங்க முடிஞ்சதுன்னா அப்படியே 10 வருஷத்துக்கு பின்னாடி அண்ணாமலைன்னு ஒரு மலை இப்ப தலைமையில நிக்குது. மக்கள் வந்து பாஜகவைக்கு அப்பாற்பட்ட மற்ற கட்சிகள்ல உள்ளவங்க எல்லாம் திமுக உள்ளவங்க கூட பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்காங்க, அண்ணா திமுக உள்ளவங்க பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் கூட பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்காங்க, மதிமுகவில் உள்ள எப்படி எல்லா கட்சியில உள்ளவங்க பிஜேபி பக்கமா வந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டை நேசிக்கிறவங்க, நல்லது நடக்கணும்னு விரும்புறவங்க எல்லாருமே இந்த பக்கம் திருப்பி வந்துட்டு இருக்காங்க. கிரவுண்டு கள நிலவரம் வேறு மாதிரி அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு தலைவராக தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிச்சதுல என்ன தப்புங்கிறது என்னுடைய கேள்வி. கரெக்டு தானே, அவர் கரெக்டான வார்த்தை எடுத்து வச்சார், முன் வச்சார். உண்மையிலே சொல்றாங்க, இந்த இடத்துல இன்னொரு கருத்தை சொல்லணும், நிறைய விஷயங்கள் பேச முடியும், அதுல இன்னொரு நினைவுக்கு வந்த ஒரு விஷயம், நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து அந்த இதை தொடர்ந்து பேசும்போது ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக வந்து அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறத உறுதிப்படுத்தி, அதாவது அதை ஆதரிச்சு பேசுறாரு. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, 5 சீட்டு தருவாங்க, இதுக்காக வேண்டி கூடவே தெரியணுமா வைக்கணுமா, இதுக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் அவங்க வந்து நிறைய பண்ணிட்டாங்களா, அந்த கூட்டணியில இருந்தெல்லாம் பிஜேபிக்கு பெரிய அளவுல சாதகமா அமைஞ்சுதான் வச்சுதானே, அவரு கூட கேள்வி கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, ஒரு 5 சீட்டுனாலும் அது வெற்றி பெறவுடைய சீட்டுன்னு சொல்றாரு. யாரு, ரங்கராஜ் பாண்டே. என்ன சொல்றாரு, அதிமுக தான் கூட்டணி வைக்கணும், அதுதான் வந்து தேவை, அந்த கூட்டணியில இருந்து இப்ப வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தத்துல பாஜக இருக்கு, 5 சீட்டு கிடைச்சா கூட அந்த 5 சீட்டு வெற்றி பெறக்கூடிய சீட்டா இருக்குங்கிறதுல ரெண்டு கேள்வி எனக்கு. 5 சீட்டு எப்படி வெற்றி பெறும் முத எடப்பா, அதிமுக முத ஒரே கட்சியா இருக்க முத அதிமுக வந்து இன்னும் சொல்ல போனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கூட ஒருங்கிணைந்து நின்ன அந்த நேரத்துல 2019 கூட ஒரே ஒரு MP தான் வெற்றி பெற்றாங்க. இப்ப அந்த ஓ பன்னீர்செல்வமும் வெளியே போயிட்டார், இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்காரு. அந்த அதிமுகல ஒரு அணிதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி, நீங்க அதுதான் ஒரிஜினல் அதிமுக, என்னத்தை வேணா சொல்லிட்டு போங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் பிறகு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க மக்கள் யாருக்கு ஆதரிச்சாங்கன்னு, அப்பதான் அது கரெக்டானதா இருக்கும். அப்ப இது முத அந்த கட்சியே முத உருப்படாமே கிடைக்கு, ரெண்டா உடஞ்சு போய் கிடைக்கு, ரெண்டு மூணா உடஞ்சு பிரிஞ்சு போய் நிக்கிது. முத அவ்வளோத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பலம் இருக்குன்னு நம்பலாம். அப்ப நீங்க 5 சீட்டு கொடுத்தீங்கன்னா அதுல வெற்றி பெறலாம். அது உருப்படியான சீட்டு அவர் கொடுப்பாருங்கிறதா, கொடுப்பாரா மாட்டாருங்கிறதெல்லாம் நிறைய பஞ்சாயத்து உள்ள இருக்கு. இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன லாஜிக்கு பேசலாம். ஏங்க உங்களுக்கு 5 சீட்டு இல்லைங்க, 15 சீட்டு கிடைக்கும், திமுக கூட கூட்டணி. ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு நல்ல திறமையான ஆளு, ஒரு தேசியவாதி திரு ரங்கராஜ் பாண்டே அவருக்கு தான் சொல்றேன், நீங்க திமுக கூட கூட்டணி வைக்க சொல்லுங்க, ஒரு பாஜகவுக்கு ஒரு 15 சீட்டு கொடுப்பாங்க. அவன் கடந்த 2-3 தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே திமுக கெஞ்சிட்டு கிடைக்கு, நீங்க அதிமுக கலந்து விட்டுட்டு எங்க கூட வாங்க, நாங்க உங்களுக்கு சீட் நிறையவே தாரன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, போ சொல்லுங்க. பிஜேபி வந்து இப்ப திமுக கூட கூட்டணி வச்சிருந்தா ஒரு 15 சீட்டு கிடைக்குங்க. அவங்களுடைய அந்த அழுக்கு மூட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊழல் மூட்டையில நீங்க சுமக்கணும், பிஜேபி சுமக்கணும், சுமந்து அவங்கள புனிதப்படுத்தணும், திமுக திமுகவை புனிதமான கட்சின்னு சொல்லணும். அவங்க இப்ப சொல்றாங்கல்ல அந்த திராவிடியா மாடல்னு சொல்றாங்களா, நீங்களும் திராவிடியா மாடல்னு சொல்லணும். அதோட பாஜகங்கிற கட்சியை கண்ணம்மாபேட்டையில கொண்டு போய் புதைச்சிடலாம், அப்படிதானே? இதை விட வேற என்ன செய்ய முடியும் அதுக்கு? 5 சீட்டா முக்கியம். இப்ப அதுதான் முக்கியமான விஷயம், என்னன்னா கட்சியில உங்களுக்கு 5 இப்ப அந்த 5 சீட்டை வாங்கி ஒண்ணும் பிரதமராக மோடி வரப்போறது இல்லை.
அவரு 350 தாண்டி அவங்க டார்கெட் வச்சுட்டாங்க, 350 400 தெரியல, அந்த அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை நம்பி எல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணல, அதை தாண்டி வந்துருவாங்க. நாம இங்க என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க நீங்க. தமிழக பாஜக என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த அதாவது ஒரு உருப்படாத கட்சிகள்லாம் கலத்தி விட்டுட்டு பாஜக தலைமையில அணி அமையணும். அப்பதானே வெற்றி பெற முடியும். பாஜக தலைமையில 2024 இதே பாமக, தேமுதிக, தமாக இந்த கட்சிகள்லாம் ஒரு அதை டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இன்னும் இருக்கக்கூடிய மற்ற பிற சின்ன சின்ன கட்சிகள்லாம், சசிகலா அவங்க, தினகரன் அவரு, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம், இதெல்லாம் நீங்க ஒருங்கிணைங்க. இதுவே மிகப்பெரிய சக்தி அமையும். அன்னைக்கு வந்து மூணு இடத்துல வெற்றி பெற்றவங்க இன்னைக்கு சாதாரணமா 5 கிராஸ் பண்ணுவாங்க, 5 எல்லாம் ஏமாத்தவங்க 15 கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அவ்வளவு வாய்ப்பு உள்ள இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை அவ்வளவுத்தையும் கொண்டு போய் நீங்க வந்து எடப்பாடிக்கு கொண்டு போய் தியாகம் பண்ண புரியல. எடப்பாடி பழனிசாமியை நம்பி எத்தனை சீட்டு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி வரும்னு நம்புறாங்கன்னு எனக்கு புரியல. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1000 பேராவது என்கிட்ட பேசியிருப்பாங்க இந்த சமீபத்திய அரசியல் நிலவரம் குறித்து போன்ல பேசினதுல, ஒரு 1000 பேராவது இந்த புக்கு வாங்குறதுக்குன்னு வந்தவங்க இல்ல புக்கை வாங்கினவங்க என்கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்க சொன்ன அடிப்படையில தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து நானாட்டு போய் இவங்க சொன்னது இல்ல எடப்பாடிட்ட போய் கேட்டு சொன்னது இல்ல திரு அண்ணாமலை ஐபிசிட்ட போய் கேட்டுட்டு அவர் சொன்ன கருத்தை நான் சொல்லல. என்னுடைய கருத்து இது, நான் சொல்றது காரணமானது எல்லாமே கிரவுண்ட் லெவல்ல எனக்கிட்ட சொல்லப்பட்ட கருத்து, அவங்க கிட்ட இருந்து வந்த முடிவை வச்சு சொல்றேன். அதனாலதான் சொன்னேன் எல்லா கட்சியிலும் கம்யூனிஸ்ட்காரர்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்காங்க, கொங்கு மண்டலத்துல குடிப்பா பல்லடம் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தே பிஜேபி வந்திருக்காங்க நிர்வாகி, அதுல ஒரு ஒன்றிய அளவுல ஏதோ ஒரு நிர்வாகி அவர் வந்திருக்கார். அதே மாதிரி கரூர்ல வந்து அதான் ஏற்கனவே சொன்னதுதான், 49 கட்டுரை எழுதினவர், முரசொலியில 49 கட்டுரை எழுதி அதை ஒரு புக்கை வெளியிட்டவர், அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறனால தவிர்க்கிறேன். அவர் வந்திருக்காரு பிஜேபிக்கு, அண்ணாமலைக்கு பின்னாடி அணிவகுத்துக்கு, அண்ணாமலைக்காக வந்தவர், அவர்ல பிஜேபிக்காக வரல, அண்ணாமலைக்காக பிஜேபியில வந்திருக்காரு. நிறைய அண்ணாமலை, அதாவது பாஜக இன்னைக்கு நிலவரம் என்னன்னா பாஜக உறுப்பினர்களை விட ஆதரவாளர்கள் பல 100 மடங்கு அதிகம், பல 100 பல 100 மடங்கு அதிகமா இருக்கு. ஆதரவா இருப்பாங்க, அவங்க உறுப்பினரா இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை தான் முதலமைச்சரா வரணும், மோடி தான் மறுபடியும் பிரதமரா வரணும், இந்த ரெண்டே ரெண்டு டார்கெட் தான் அவங்களுக்கு இருக்கும், ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் இருக்கும், ரெண்டே ரெண்டு பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் ஏராளமா தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்களுடைய இதெல்லாம் கொண்டு வந்து இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துல வச்சா இன்னும் இன்னொரு விஷயம் சொல்றேன், 2024 பாஜக தலைமையில ஒரு அணி அமைஞ்சு ஒரு 10-15 எம்பி கிடைச்சிட்டாங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையிலான அந்த அதிமுகவை திமுக கூட கூட்டணி வைப்பார், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பிஜேபி பெரிய சக்தியா மாறிடும். மாறும்போது அவங்க வந்து செல்லா காசா போயிருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எனக்கு ஊப்பில அதாங்க நடந்துட்டு இருக்கு. ஊப்பில வந்து மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி வைக்கல, ரெண்டுமே முன்னாள் கூட்டணி, முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்த கட்சி. இதை விட கொடுமை, முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸும் அதுல கூட கூட்டணி வச்சாங்க. அப்படியெல்லாம் நடந்த சம்பவம் தானே, வரலாறு தானே. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்காது? நடக்கும். 2024 பாஜக தலைமையில ஒரு அணி அமையிட்டு நான் சொல்றேன், 15 சொல்றேன், ஆனா எனக்கு 25 மேல கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு, நல்ல நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு, அவங்க கொடுக்குற தகவல் இருந்து சொல்றேன், கண்டிப்பாக 25 பிளஸ் தான், சந்தேகமே கிடையாது. அதே சமயத்துல அதிமுகங்கிற பேர்ல நிக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், இல்லைன்னா தினகரனா இருக்கட்டும், இல்லைன்னா சசிகலா அவங்களா இருக்கட்டும், தினகரன் எல்லாம் ஏதாவது ஒரு தொகுதியில நிக்க விடுங்க, பாஜக கூட்டணியில அவரை நிக்க விடுங்க, அவர் வெற்றி பெறுவார், அவரே எம்பி ஆயிடுவார். ஓபிஎஸ் உடைய பையன் மறுபடியும் எம்பி ஆயிடுவார் தேனி தொகுதியில. அப்புறம் நீங்க அந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாம், பல மாவட்டங்கள்ல இப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி கண்டிப்பா வெற்றி பெறுவார். பாஜக தனி அணியா அமைஞ்சிருந்தா கன்னியாகுமரி தொகுதி கண்டிப்பாக பாஜக தான் கிடைக்கும். நம்ம 88-89 இருந்து எனக்கு தெரியும் நேரடி தொகுதி அது, எங்க தொகுதி எனக்கு நல்லா தெரியும். நீலகிரி தொகுதி கண்டிப்பா பிஜேபி கிடைக்கும், கோவையில கிடைக்கும், ஈரோடு கிடைக்கும், இப்ப இருக்க சூழ்நிலை ஈரோடு கிடைக்கும், அந்த சூழ்நிலையில இருக்கு. அதே மாதிரி நீங்க கொங்கு மண்டலத்துல இன்னும் கிடைக்கும், இவ்வளவு தூரம் தென் சென்னை கிடைக்கும். இப்ப நான் சொன்ன தொகுதி எல்லாம் பாஜக தலைமையில நான் இப்ப சொன்ன அணிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இவரை வெளியே விட்டுட்டு, யார், எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களை மட்டும், அவருடைய அணியை மட்டும் வெளியே விட்டுட்டு கூட்டணி அமைஞ்சா நான் இப்ப சொன்ன தொகுதி எல்லாம் ஈஸியா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது எதுக்கு பயப்படணும்? அண்ணா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது கரெக்டு, அவர் வந்து அங்க உள்ளால சொன்னதை தப்புன்னு சொல்லி அது அவரு அவருக்கு கருத்தை தானே சொன்னாரு. நான் வந்து அதிமுக கூட கூட்டணி இருந்தேன்னா நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனா இருந்து பாஜகவில வேலை பணியாற்ற தயாரா இருக்கேன், தலைவலா இருந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்த வேண்டியது இல்லை, வழி நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது அவரு கருத்தை சொல்றாரு. அவருக்கு சுதந்திரம் இருக்கு, கட்சியினுடைய தலைவராக அவருடைய தொண்டனுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார். இதுல மற்ற தலைவர்களுக்கு எல்லாம் என்ன வந்து எனக்கு தெரியலங்க, உண்மையிலே கொஞ்சம் வேதனையான விஷயம். இந்த
நயன்தான் நாகேந்திரனா இருக்கட்டும், இல்லைன்னா வானதி சீனிவாசனா இருக்கட்டும், இவங்க இன்னும் நிறைய தலைவர்கள் எல்லாம் வந்து பல்வேறு தலைவர்கள், பாஜகவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வந்து இதுக்கு கொந்தளிச்சிருந்தாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. அது வந்து இது தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற குழு தான் முடிவு பண்ணோம், அந்த கோர் கமிட்டி தான் இதுல முடிவு பண்ணோம் அப்படின்னு கச்சிராஜெல்லாம் பல தடவை திருப்பி திருப்பி சொன்னாரு. சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த குழுவுல வந்து வானதி சீனிவாசன் சகோதரி வந்து அதுல இருக்காங்கிறது நினைவுபடுத்திட்டே வந்தாரு. எதுக்கு அந்த இடத்துல வானதி சீனிவாசனை முன்னிலைப்படுத்திட்டு போனாருங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், ஆனா எனக்கு தெரியாது அவர் ஏன் அதை சொல்லிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியேறான், நிர்மல் குமார்ங்கிறவரு இதுல இருந்து இந்த கட்சியில இருந்து வெளியே போறாரு. போற வெளியே போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து இதே எந்த அணி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்களோ அந்த எடப்பாடி முன்னிலையில போய் அண்ணாதிமுக போய் சேர்றாரு, அந்த அணியிலேயே போய் சேர்றாரு. சேர்றாரு அவரு போகும்போது வந்து 420 மலைன்னு சொல்லி அண்ணாமலையை இழிவுபடுத்திட்டு இது அறிக்கை விட்டுட்டு போறாரு. அவர் ஏத்துக்கிறாரு. ஒருத்தங்க கூட அந்த தலைவர்கள்ல இவங்களை கண்டிக்கவே இல்லை. அண்ணாமலையே எப்படிங்க எங்க கட்சி தலைவரை ஒரு உங்க கட்சியில உள்ள கிஷோர் கே சாமி 24 மணி நேரமும் உங்க நீங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்க ஆளு அவர் வந்து இழிவுபடுத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வந்து இதெல்லாம் இதை கண்டிக்கத்தக்கதுங்கிற மாதிரி கூட ஒருத்தங்க கூட கருத்தே பதிவிடலை. இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க ஏங்க சேர்த்து, எங்க கட்சியில இருந்து வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வேற யாரோ ஒரு தலைவர்கிட்ட சேர்ந்தாலும் பரவாயில்ல, நீங்க கட்சியினுடைய தலைவர், நீங்களே அதை ஆதரிச்சு வரவேற்கிறீங்களே, அது எந்த வகையில அந்த கூட்டணிய கூட்ட தொண்டர்கள் மத்தியில அது பிரச்சனை உருவாக்காத நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. அது கச்சிராஜாவா இருந்தா சரிதான், நயினார் நாகேந்திரனா இருந்தாலும் சரிதான், வானதி சீனிவாசனா இருந்தாலும் சரிதான், இல்ல இன்னும் பிற தலைவர்களா இருந்தாலும் சரிதான், ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க எல்லாரும் இது கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாராளுமன்ற குழு தான் முடிவு பண்ணோம். என்ன முடிவு பண்ணோம்? அது கூட்டணி யாரு கூட வைக்கணுங்கிறத அவங்கதான் அந்த குழு தான் முடிவு பண்ணோம். ஏன் அந்த குடியில வெறும் வானதி சீனிவாசன் மட்டும்தான் இருக்காங்களா? ஏன் அமித்ஷா இல்ல, நட்டா இல்ல, பிரதமர் நரேந்திர மோடி அந்த குழுவில இல்ல, இன்னும் மற்ற தலைவர்களெல்லாம் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? 2014 தமிழ்நாட்டை தனியா நிக்கணும்னு சொன்னவர் தான் இப்ப பிரதமரா உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு தமிழ்நாடு நிலவரங்கள் தெரியாதா? இப்ப கட்சி வளர்ந்து வருதுன்னு தெரியாதா? கரூர்ல இருந்து மதுரை வரைக்கும் அவங்க கார்ல தனியாவே, மதுரையிலயும் ஏரோப்ளைன் நிக்கிற இடம் வரைக்கும், விமான அருகு வரைக்கும் கூட்டிட்டு போனார். எந்த முதலமைச்சரும் எந்த ஸ்டேட்லயும் கூட்டிட்டு போகல பிரதமர். ஆனா வந்து இங்க அண்ணாமலை ஐபிஎஸ் தான் கூட்டிட்டு போனாரு. அப்ப என்னெல்லாம் பேசினாருன்னு யாருக்கு இந்த ஒரே ஒரு கருத்து தான் எனக்கு தெரிஞ்சது, அதான் சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி அவர் வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அவருக்கெல்லாம் தெரியாதா தமிழ்நாட்டுல என்ன இது இருக்குன்ட்டு? மத்திய அரசினுடைய உளவுத்துறை எந்த தகவல் எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்காதா? மத்திய அரசுக்கு என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்லாதா? இன்னும் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு அவங்களுக்கு, தமிழ்நாட பத்தி தெரியும். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, இங்க இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் தெரியும். என்னங்க பைத்தியக்கார? இதுல இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் இருக்குங்க, வெளிப்படையா சொல்றேன், கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான், நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த இதுல கருத்து சொன்னாங்க பாத்தீங்களா இவங்க கிட்ட, நான் திருப்பி ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேங்க, அவசியம் தேவை அப்படிங்கிறதால நான் கேட்கிறேன். நயினார் நாகேந்திரன் இந்தியாரு எம்எல்ஏ, அவர் வந்து திருநெல்வேலி தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, சரியா? அந்த இதுல இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, கடைசியா அந்த ஒரு பெரிய தேர்தல் தான் நடந்திருக்கு நமக்கு, மூன்றாவது இடத்துல நம்ம வந்தோம்னு சொல்றோம்ல, அது அண்ணாமலை ஐபிஎஸ் தலைவராக வந்த பிறகு நடந்த தேர்தல் தான். என்னுடைய கேள்வி என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நெல்லை தொகுதியில, அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெறல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கோவை சவுத்து நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், அவர்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெறல. அப்படின்னா நீங்க எம்எல்ஏ இருந்து என்ன பண்ண போறீங்க? தேசிய மகளிர் அணி தலைவியா இருந்து என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி நீங்க வந்து நாங்க கோர் கமிட்டியில நாங்க உறுப்பினர் சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நல்லாவே உண்டு. மாநில தலைவரை தவிர்த்து, ஏன்னா அவரு வந்து கிராம பஞ்சாயத்து, அவருடைய வீடு இருக்கக்கூடிய ஏரியா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உடைய கிராமம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துல வருது, அதனால ஊரக உள்ளாட்சியில அது முடிஞ்சு போச்சு. அவர் தலைவராக வந்த பிறகு நடந்த தேர்தல்ல மாநில தலைவரை தவிர்த்து துணைத் தலைவர்கள், இன்னும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அவங்கவங்க இருக்கக்கூடிய வார்டுல நம்ம பாஜக வெற்றி பெற வச்சாலே தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறும். அதுதான் ஒரிஜினல் நிலவரம். எதுக்கு நான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன்னா, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை அந்த வேலையை நீங்க செய்யுங்க, அதுவே பெரிய வெற்றியா இருக்கும். அதை செய்யுங்க, நீங்க உங்க வார்டை நீங்க வெற்றி பெற வைங்க, உங்க வார்டுல அதிகமான ஓட்டு பிஜேபி கிடைக்கும்படி செய்யுங்க, அது கூட்டணின்னாலும் பரவாயில்ல, அதை நீங்க உறுதிப்படுத்துங்க. இப்பவே 1 வருஷம் டைம் இருக்கு, அதை செய்யறதுக்கு முன் வாங்க, அப்புறம் பேசுங்க. நீங்க யாரு கூட கூட்டணி வைக்கணுங்கிறத அங்க முடிவு பண்ணுங்க. மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காருல, அவருக்கு கருத்தை அவர் சொல்லணும்ல, அவர் சொல்ற கருத்தை தானே அங்க நீங்க பேசுவீங்க, முடிவு அங்க எடுக்கலாம். ஆனா சொல்றது இவங்க தானே, பரிந்துரை பண்றது இவங்க தானே பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு? அவர் தான் சொல்லிட்டாரு, நான் ஒன்னும் அந்த மேனேஜர் கிடையாது,
நீங்க சொல்றதை செய்யறதுக்கு, நாங்க இருந்து இந்த கட்சியை வளர்க்கறது என்ன செய்யணுமோ அதான் நான் செய்யணும் எதுக்கு சொன்னாரு, இதெல்லாம் உள்ளடக்கிதான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் குஜராத்ல இருந்து நாங்க வந்து தேசிய அரசியலுக்கு வந்துட்டோம், பிரதமர் ஆயிட்டோம், உள்துறை அமைச்சர் ஆயிட்டோம், அதனால குஜராத்ல இருக்கக்கூடியவங்க தான் நீங்க அங்க உள்ள வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா குஜராத் எப்பவோ பாஜக கையை விட்டு போயிருக்கோம். ஒவ்வொரு தேர்தலையும் இந்த திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்க போய் இருந்து வேலை செய்து அங்க உள்ள சூழ்நிலைகள்லாம் புரிஞ்சு வெற்றி பெற வைக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி நாம இங்க இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும், அது கட்சி ராஜாவா இருந்தாலும் சரிதா, இல்ல வானதி சீனிவாசன் அவர்களா இருந்தாலும் சரிதா, இல்லடா நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இது பொருந்தும். அவங்க அவங்க வாட வெற்றி பெற உறுதிப்படுத்தணும், வெற்றி பெற வைக்கணும், அதிகமான ஓட்டு உறுதிப்படுத்தி ஆகணும். செய்தாதானே நீங்க உங்க எங்க வாட வந்து கட்சிக்காரன் பாத்துக்குவான், எங்க வாடு எது எங்க 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 வாடு ஊர்ல எங்க ஒரு வார்டு இருக்குல்ல அதை வந்து கட்சிக்காரன் பாத்துக்குவான், அங்க உள்ளவன் பாத்துக்குவான். அப்படின்னா நான் எங்க உள்ள வாட பார்க்க போறேன்? ஏதாவது ஒரு வார்டை நான் எடுத்து பார்க்கணும்ல, அந்த வார்டை வெற்றி பெறக்கூடிய அளவுல நான் வெற்றி பெற உறுதிப்படுத்தணும்ல. அதை எத்தனை அணி இருக்கு, எத்தனை பிரிவுகள் இருக்கு பாஜகவுக்கு, அந்த அணித்தலைவர்கள் அணி பிரிவுகளுடைய தலைவர்கள் அவர்களுடைய நிர்வாகிகள் அதுல மாநில நிர்வாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட அணி இருக்கு பாஜகவுல, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு, ஏகப்பட்ட மாவட்ட தலைவர்கள், 65 மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கு அமைப்பு ரீதியா, அந்த மாவட்டத்துக்கு 65 மாவட்ட தலைவர், அப்புறம் பொதுச் செயலாளர்கள் எவ்வளவு பேர், செயலாளர்கள் எவ்வளவு, துணைத் தலைவர்கள் ஏகப்பட்ட, இளைஞர் அணி அந்த அணி இந்த அணி பிரச்சார அணில இருந்து எல்லாமே இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பிடிங்க, ஒரு பாடுக்கு 2-3 நிர்வாகிகள் வந்து கிடைப்பாங்க, அவங்களை அங்க வெற்றி பெற வைங்க, அவங்கள வீடு வீடா போய் சொல்லுங்க, போய் சொல்லி போய் போக வச்சு நீங்க செய்யுங்க. இன்னொரு தகவல் இந்த இதோட சேர்த்து சொல்லணும், இது இவ்வளவு பேரையும் நான் சொன்னனால இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கதான் வந்து நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், இப்ப 2 மாநில கவர்னர். அதனால அவங்க நேரடியாக அரசியல்ல வந்து இதெல்லாம், ஆனா அரசு அந்த பதவியே அரசியல் பதவி தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால அவங்க கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா வழிகாட்டலாம் தான், அதுல என்ன பிரச்சனை வந்து போச்சு, அகசிசுவரம் கன்னியாகுமரி மாவட்டத்துல அகசிசுவரம் பஞ்சாயத்து தான் அவங்களுடைய பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய தம்பி மார்த்த சொல்லலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு, அதை இப்படி இப்படி பண்ணுங்க பாடி சொல்ல யோசனைகளை சொல்லலாமே, அதற்கு யாரும் குறுக்க வந்து நிக்க போறது இல்லையே, நேரடியா நீங்க போய் எல்லாம் பிரச்சாரம் பண்ண போக வேண்டியது இல்லை, ஆனா ஆலோசனை சொல்லலாமே. விருகம்பாக்கத்துல இருந்து 18,000 ஓட்டுக்கு மேல நீங்க வாங்கின ஆளுதான், ஆனா விருகம்பாக்கத்துல ஒரு வார்டை வெற்றி பெற வைக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் உழைக்கலாமே செய்யலாமே, அதை செய்தா அந்த இதுல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கதானே செய்யும். இல்லையா நான் எம்ஆர் காந்தியை இழுக்கல அப்படின்னு சொன்னா, நாகர்கோவில் நிறைய கவுன்சிலர் வெற்றி பெற்றாங்க, அதனால திரு எம்ஆர் காந்தி அவர்களை நம்ம சொன்னா அது வந்து பொருந்து, அதனால சொல்லல. ஆனா அங்கேயும் கூட நம்ம வந்து வேற ஒரு இடத்துல நான் சொல்ல முடியும், அது எதுன்னா பத்மநாபபுரம் தொகுதி, கன்னியா தமிழகத்துல முதல்ல தாமரை மலர்ந்தது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில வந்து சி வேலாயுதம் வெற்றி பெற்றாங்க 1996 வெற்றி பெற்று, அன்னைக்கு வந்து சவுத் இந்தியாவிலே ஒரே எம்எல்ஏ அவர் மட்டும்தான் இருந்தார் பாஜகவில். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த தொகுதிக்கு உட்பட்ட அது நகரசபையா இருக்கு, இப்போ அந்த பத்மநாபபுரம் தொகுதி வந்து அந்த பத்மநாபபுரம் நகரசபையா இப்போ உள்ளாட்சியில இருக்கு, அதை நம்ம வெற்றி பெற வைக்கல, அங்க எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம், பாஜக கோட்டை விட்டது. அதிகமான கவுன்சிலர் பிரதிநிதிகளை பெற்ற கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் பத்மநாபபுரம் தொகுதியே கோட்டை விட்டோம், அங்கேயும் அதுல ஒரு குறைபாடு இருக்கு, எங்கே ஒரு இடத்த தவறு நடந்திருக்கு. நாகர்கோவில் இப்பதான் நகரசபையா மாநகராட்சியா மாறி இருக்கு, அந்த மாநகராட்சி நம்ம கையில இருந்தது, நகரசபையா இருக்கும்போது நம்ம கையில இருந்தது, மாநகராட்சியா இருக்கும் போதும் வந்திருக்கணும், அங்கேயும் ஏதோ தப்பு நம்ம பண்ணிருக்கோம், பாஜக வந்து தப்பு பண்ணிருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சு வரக்கூடிய காலங்கள்ல அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. இதெல்லாம் பண்ணுனாதான் இது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அண்ணாமலை ஒருத்தரே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, நாங்க அவருக்கு எதிர்த்து நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்போம்னா அது சரியா இருக்கு. இதுல முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், வெளிப்படையா சொல்றதுல தப்பு இல்லைன்னா சொல்லிடுறேன். 2014 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலை நோக்கி போகும்போது அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே யாரு பிரதமர் வேட்பாளருங்கிற பேச்சு உருவாயிட்டு, ஏன்னா நான் 2011 நாங்க குஜராத்துக்கு போனோம், அங்கே அந்த சூழல் உருவாயிட்டு அப்பவே நல்லா புரிஞ்சுது, அடுத்து வந்து பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போறாங்கிறத நம்முடைய மோடியின் குஜராத்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும், அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் தரவணன் தங்கத்துறை ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம், அவங்ககிட்ட அப்பவே பேசும்போது இந்த கருத்தெல்லாம் நாங்கள் விவாதிச்சோம், அதே மாதிரி தான் அது நடந்துச்சு. அப்போ அன்னைக்கு இருந்த சூழல் என்னன்னா, நரேந்திர மோடி அவர்களை பற்றி யாராவது ஒரு எந்த மாநிலத்திலேயாவது இருந்து ஒரு முதலமைச்சரோ இல்லைனா ஒரு கட்சி தலைவரோ அவரை ஆதரிச்சு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது தேசிய நியூஸா பிளாஸ் ஆயிரும், அவரை எதிர்த்து இல்லைன்னா அவரை மறுத்து இல்லைன்னா அவரை விமர்சனம் பண்ணி யாராவது பேசிட்டாங்கக்கூடிய அன்னைக்கு முதலமைச்சர் 2011 கருணாநிதி, அவர் வந்து அவரை ஆதரிச்சோ இல்லைன்னா அவரை விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கையை ஏதோ இல்லைன்னா ஒரு பேட்டியை கொடுத்துட்டாருன்னா அது தேசிய செய்தியா மாறிட்டு இருந்த நேரம், இன்னைக்கு அண்ணாமலைக்கு அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு.
அதே மாதிரி அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அவரை எதிர்த்து நின்றதுல முக்கியமான ஆளு திரு எல் கே அத்வானி, பிதாமகன். 90களில் அவர் தான் வந்து மிகப்பெரிய ஹீரோவா இருந்தார் இளைஞர்களுக்கு, பாஜக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக ஒரு ஹீரோவா இருந்தார். 90களில் இருந்து 2000 வரைக்கும் அவர் தான் இருந்தார், அதுல சந்தேகமே கிடையாது. அவர் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல வச்சு போற்றின ஒரு ஆளு தான். இருந்தாலும் 2014 வரும்போது அன்னைக்கு உள்ள சூழலுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சரியான வேட்பாளர்னு தேர்வு செய்து முன் வரும்போது அவரு கொஞ்சம் அது மனநிலையில அதுக்கு எதிரான மனநிலையில இருந்துகிட்டார். அதே மாதிரி ஜஸ்வந்த் சிங்கா, சத்ருகன் சிங்கா இவங்க எல்லாம் எதிர்த்து நின்னாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவருக்கு வயசாகி போச்சுது, அதனால அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்கே அத்வானியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு பிரதமராக இவர் வரட்டும்னு சொல்லி எதிர்பார்த்து இவருக்கு அணி இவருடைய கரத்தை வலுப்படுத்துற வகையில இருந்தது அன்னையுடைய தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள். இன்னைக்கு மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர். அதே மாதிரி அருண்ஜேட்லி, அதே மாதிரி அந்த அம்மா சுஷ்மா சுவராஜ், அதே மாதிரி நிதின் கட்கரி. இப்படி யாரு யாரெல்லாம் வந்து இவரு தான் கரெக்டானதுங்கிறத ஏத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி அணிவகுத்து நின்னாங்களோ அவங்க எல்லாம் நல்ல மரியாதையோட இருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆதரிச்சு அவருடைய பயணத்தை, ஏன்னா மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க, உங்களை ஏத்துக்கல. அதை புரிஞ்சுக்கணும் போத, உங்களை ஏத்துக்கல, அவரை ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய வழிகாட்டுதலின்படி அவரை நீங்க செயல்பட விட்டுட்டு பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, உங்களையும் மக்கள் ஆதரிப்பாங்க. அவருக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு அவருக்கு குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு பகல புள்ள அப்தது ஏதோ அறிக்க விட்டுட்டு சாயந்தரம் ஆன உடனே இல்ல நைட் ஆன உடனே வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இந்த திமுக கும்பல்ட்டு இந்த கம்மு கனிமொழிகிட்டே இல்லைன்னா வந்து இந்த ஜோதி மணிக்கிட்டே உட்காந்து போன் பண்ணிட்டு கக்கா புக்கா கக்கா புக்கனே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலம் சரியா இருக்காது கண்டிப்பா. இதெல்லாம் வந்து என்னுடைய மன குமுறல்னு நீங்க எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம்ல, அதனால நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா ஒருத்தர் தப்பி தவறி வந்து இந்த தமிழகத்தை சீர்படுத்துறதுக்கு ஒருத்தர் காமராஜர் மாதிரி ஒருத்தர் வந்து கிடைச்சிருக்காரு. அவரை வந்து நீங்க அவரை எப்படியாவது அவரை வந்து இழிவுபடுத்தணும், இல்ல அவரை வந்து முட்டுக்கட்டை போடணும், அவர் வளரக்கூடாது, உங்களுக்கு கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சித்தாந்த் இப்ப என்னால செய்ய முடியாதது அவர் செய்யறாரு, அவரை கூப்பிட்டு வரவேற்கிறேன். எனக்கு நோக்கம் என்ன, தமிழகம் நல்லா இருக்கணும். இந்த பாலா போன இந்த அந்த திராவிடியா மாடல் எல்லாம் வலிச்சு வாரி தூர போடணும், அது வந்து ஓரம் கட்டணும். அப்ப புதுசா ஒரு வெள்ளம் வரணும், புதுசா ஒரு இது வரணும், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும், குடிகாரம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும், நேர்மையான ஒரு சமுதாயம் உருவாகணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா ஒரு புனிதம் காக்கப்படும் அப்படின்னா ஒரு நல்லம் வரணும். அந்த நல்லமே அண்ணாமலையா வந்திருக்காரு, கண்முன்னால வந்து நிக்கிறார், நிரூபிச்சிட்டார். இறுதியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாராது வந்த ஒரு மா மனிதர் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். தமிழகத்திற்கு கிடைக்காத ஒரு பொக்கிசம் அவர்கள். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. இப்படிப்பட்ட இந்த அண்ணாமலை இந்த பொக்கிசத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் மலர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் நெருங்கி வருது. அப்ப அதுக்கு அவருக்கு உறுதுணையா தான் எல்லாரும் நிக்கணும். அது பாஜக நிர்வாகிகள் இன்னும் டபுள் மடங்கு அவங்க ட்ரிபிள் மடங்கு அவங்க ஒத்துழைக்கணும். இதுவரைக்கும் செய்ய முடியாததை அவரு செய்யறாரு. இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பேர் ஆதரவு அவருக்கு கிடைக்குது. அது அவர் மூலமாக கட்சி கிடைக்குது, பாஜக கிடைக்குது. இதை வந்து நழுவ விடுறது வந்து பெரிய பெரிய ஒரு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். இடத்த கூடுதலா ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது அங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய போட்டோவை அவங்க வைக்கல. யாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிளக்ஸ்ல இதுலாம் வைக்கல, ஒரு ஆள் கண்டிக்கல. குறிப்பாக இப்ப யாரெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு எதிராக யாரெல்லாம் இப்ப கொடி உயர்த்திட்டு திரிஞ்சாங்களோ அதுல ஒருத்தங்க கூட அதை பத்தி கருத்தே சொல்லல. அதாவது இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் பலரும் அந்த ஏதோ ஒரு வகையில சுய லாபத்துக்காக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்து, வெளிப்படையான கருத்து. எனக்கு எந்த யாருடைய இது எனக்கு தேவை இல்லைங்கிறதுனால தைரியமா நான் சொல்றேன். உண்மையிலே யாரு அண்ணாமலை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் நண்பர், யாரெல்லாம் அண்ணாமலையை எதிர்க்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் எதிரி. அவ்வளவுதாங்க, பெரிய பெரிய லாஜிக்கெல்லாம் வேற எதுவுமே நமக்கு கிடையாது. கிடைச்ச ஒரு பொக்கிசம், அவரை காப்பாத்தணும், அவரை வச்சு இந்த தமிழகத்துல ஒரு மறு மலர்ச்சியை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எனக்கு அதுதான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இதை மாதிரிதான் ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் அனுதாபிகளும்
பாஜகனுடைய சப்போர்டர்ஸ் சொன்னா சரிதான், இல்ல மற்ற கட்சியில இருக்கக்கூடிய நேர்மையான ஆட்கள், அது திமுகவில் உள்ள நேர்மையான ஆட்கள் கூட இதைத்தான் சொல்றாங்க, இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அதனால இந்த கிடைச்ச ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக எல்லாரும் இருக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன மாதிரி அவங்கவங்க வார்டுல போய் கண்டிப்பாக பாஜக வெற்றி பெறதுக்கு உழைக்கணும். பாஜக கூட்டணிக்கு அந்த தொகுதி போனா கூட அந்த வார்டுல வந்து அதிகமான தொகுதி பாஜகவுக்கு பாஜக மூலமா கிடைச்சுங்கிறத உறுதிப்படுத்தணும். அதை கண்டிப்பா செய்யணும். அப்படி செய்யாத வரைக்கும் இந்த மேம்போக்கில் அரசியல் நடத்துறதுனால எந்த புரோஜனமும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றி. எழுதி நன்றி விஜய். நன்றி நாரதன் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமி அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.